بسم الله الرحمن الرحيم يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا قولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற இந்த கடமையை, அதன் ஆரம்ப நேரத்திலேயே வந்தடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்தருள்ளான். இந்த பாக்கியத்தை நாம் மரணிக்கும் காலம் வரை தொந்தரவு புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தை எதிர்நோக்கியவர்களாகவும், துல்கஅதா மாதத்தினுடைய இறுதிகட்டத்தை அடைந்தவர்களாகவும் நாம் எல்லாம் இருந்து வருகின்றோம். நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் என்பது அல்லாஹுவால் மிகப்பெரிய அளவிலே திருமறை குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் இந்த இப்ராஹிம் நபியினுடைய வரலாறுகளும் அவர்களை பற்றிய அந்த தியாகங்களும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த மாதங்களிலே புலங்கப்பட்டு கொண்டிருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் வெறுமனே துல்ஹஜ் மாதத்திலே மட்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நபி அல்ல. ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தும் வண்ணம்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் ஒவ்வொரு நாளும் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையிலே இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் இறைவா நீ எப்படி அருள் செய்தாயோ அதே போன்று எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் செய்கிற பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு நாளுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை நினைவுபடுத்தும் வண்ணம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தியாகம் அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய தியாகமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரனான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளும் ஏராளமான பாடங்களையும் நாம் பெற வேண்டியிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை அந்த தொடர்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமை நாம் உற்ற தோழனாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று அல்லாஹ் திருமறைகளை சொல்கின்றான். அல்லாஹ் யாரை உற்ற தோழனாக எடுத்துக்கிறான்? மனிதர்கள் யாரையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உற்ற தோழர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்ற தோழராக எடுத்திருக்கின்றான். உற்ற தோழராக எடுக்கக்கூடிய அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பண்பு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும்
அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு செயல்பாடாக மாறிக்கொண்டிருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மற்றொரு இடத்தில் சொல்லும் பொழுது, ஃபைதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹுன்ன. நபி இப்ராஹிமுக்கு நாம் பல்வேறு வகைகளில் சோதனைகளை நாம் கொடுத்தோம், ஃஅதம்மஹுன்ன, அது அனைத்திலையுமே அவர் தேர்ச்சி பெற்று விட்டார். ஒன்னு ரெண்டு சோதனை கிடையாது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கோணத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அந்த சோதனைகளை எல்லாம் அவர் வென்று அவர் தேர்ச்சி பெற்று விட்டார் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அதிலே அவர் பரிபூர்ணமாக தேர்ச்சி பெற்று விட்டார் என்று சொல்கின்றான். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத சோதனையே கிடையாது. அப்படி ஒரு சோதனையை எந்த ஒரு இறை தூதரும் கொடுக்கல, எல்லா இறை தூதரும் சோதனையை கொடுத்தான். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உச்சகட்டமான சோதனைகளை எல்லாம் கொடுத்து பார்த்தவங்க கூட அதில் உறுதியாக அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு, அல்லாஹ்வின் ஆற்றலை மெய்ப்படுத்தும் வண்ணமாக, அல்லாஹ்வின் மீது தான் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடியவராகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்கின்றான். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹசனா ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமை சார்ந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்கின்றான். இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் என்ன சொல்றான், இப்ராஹிம் நபியிடத்திலும் இப்ராஹிமை சார்ந்த அந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லியிருந்தான். எப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடிய காலம் குழந்தை என்பதே கிடையாது. அல்லாஹ்விடத்திலே உறுதியாக கேட்டார்கள், எந்த வயதிலே நாம் குழந்தை பாக்கியம் வராது என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த வயதிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், இறைவா நீ தருவதற்கு ஆற்றல் உள்ளவன், நிச்சயமாக எனக்கு குழந்தையை தான் என்று சொல்லி உறுதியோடு கேட்டார். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரித்தான். வயது முதிர்ந்த நிலையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அப்ப அந்த பொறுமையை, அந்த சகிப்புத்தன்மையை அவர் பெற்றிருந்தார். தன்னுடைய மனைவிக்கும் அதை போதித்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகல, நம்மிடத்துல குழந்தை இல்லை, நாம் இணை வைப்பு கொள்கைக்கு போய்விடலாம் என்றோ, அல்லது அல்லாஹ் அல்லாஹ் நாம் இவ்வளவு நாள் உறுதியாக கேட்கிறோம், அல்லாஹ் நமக்கு தருவதாக இல்லை, எதற்காக இந்த அல்லாஹ்வை பிடிச்சிட்டு நிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையும் அவர்கள் கைவிடவில்லை, அதிலே உறுதியாக இருந்தார்கள். இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அவருடைய மனைவியிடத்திலும் பார்க்க முடிந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பச்சிளம் குழந்தையாக அன்னை ஹாஜரா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான். என்ன கட்டளை? மனிதர்கள் வாழாத, எந்த புற்பூண்டுகளும் முளைக்காத, மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு பூமியிலே, ஒரு பாலைவனத்திலே தன்னுடைய மனைவியும் தான் பெற்றெடுத்த அந்த பச்சிளம் குழந்தையும் அங்கே விட்டு வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் கட்டளை இட்ட உடனேயே ஏன் எதற்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கல. அதே நேரத்தில் இதை பற்றி தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லக்கூடாது, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக செய்தார்கள். மனித சஞ்சாரமே இல்லாத அந்த அந்த பாலைவன பூமியில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சையம் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களை அங்கு விட்டு வருகின்றார்கள். எப்படி இருக்கும்? ஒரு கை குழந்தையை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மனநிலை, நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஒரு தாய், பச்சிளம் குழந்தையாக கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு எந்த எண்ணம் ஏற்படும்? எதுவுமே சொல்லாமல் நம்முடைய கணவர் யாருமே மனிதர்கள் வசிக்காத ஒரு பகுதியிலே நம்மை வந்து விட்டு செல்கின்றாரே, அந்த மனநிலை ஓடுது அவர்களுக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி வந்து கேட்கிறாங்க, எதற்காக இப்படி விட்டுட்டு போறீங்க, என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால எதுவுமே சொல்லலை. ஒன்றுக்கு பலமுறை திரும்ப திரும்ப அவர்கள் பின்னாடி வந்து வந்து அன்னை ஹாஜரா கேட்கிறாங்க, என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போனீங்க, காரணத்தை சொல்லுங்க கேட்கிறாங்க. அவர் எதுவும் பதில் சொல்வதாக இல்லை. அப்ப அன்னை ஹாஜரா சொல்றாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டானா, எங்களை இங்க வந்து விட்டுட்டு போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டாங்க. ஆமா ஆமா என்கிற இந்த ஒரு வார்த்தையை தவிர நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க அந்த எந்த ஒரு வார்த்தையுமே பேசவில்லை. ஆமா என்று சொன்ன உடனேயே அடுத்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன, ஹாஜர் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன,
அல்லாஹ் எங்களை ஒரு காலகட்டத்திலும் கைவிட மாட்டான். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ்வை எப்படி நேசித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தன்னுடைய கணவர் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நேசம், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் இத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்றத்துடனாக ஆக்கி கொண்டான் என்று சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் தன்னுடைய மனைவிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ்வை பற்றிய எப்படிப்பட்ட புரிதலை கொடுத்திருக்கிறார். மனித சஞ்சாரம் இல்லாத, புற்போடுகள் முளைக்காத, உதவி செய்வதற்கு அழைத்தால் கூட யாரும் வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு பகுதியில் இருந்து கொண்டு இங்கே அல்லாஹ் எங்களை இங்கே விட சொன்னான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இது அல்லாஹ்வை பற்றிய அடிமனதிலே ஆழமாக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இது. அப்ப இந்த நம்பிக்கையை போய் போதித்தார் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல. என்ன போதித்தாங்க? அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதலை போதித்தார்கள். அதான் அல்லாஹ் சொல்கின்றான், இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமை சார்ந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அப்ப இப்ராஹிம் நபியிட்ட மட்டும் கிடையாது, இப்ராஹிம் நபியுடைய மனைவி, இப்ராஹிம் நபியுடைய மகன், இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையுமே எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு என்ன இருக்குது? அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அப்ப அண்ணா ஹாஜராட்டிருந்து நம்ம என்ன பாடம் படிக்க வேண்டியது இருக்குது? அல்லாஹ்வை எப்படி நம்பணும், எந்த தருணத்துல யாருடைய உதவியுமே வராதுன்னு நமது சிந்தனை சொல்கின்றதோ, நமது மூளை என்ன சொல்லணும், இங்க யாருடைய உதவியுமே வராது, யாரும் இங்கே உதவி செய்ய மாட்டார்கள் என்று நமது சிந்தனை சொல்லணும். ஆனால் நமது அடிமனதிலே ஆழமாக பயந்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, அந்த ஈமான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இங்கே உதவி செய்வான். இதுதான் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய பரிபூர்ணமான நிலை. இந்த பரிபூர்ணமான நிலையை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். எப்படிப்பட்ட தைரியத்தை சொல்கின்றார்கள் கணவனுக்கு, இதன் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், எந்த ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை, அந்த அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது என்கிற அந்த வெளிப்படுத்துகின்றார் சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே நபித்துவத்தை பெற்றுக்கொண்டு அந்த நபித்துவ அந்த சிந்தனையை, அந்த ஏகத்துவ சிந்தனையை மக்களிடம் போதிப்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய மனைவியிடம், தன்னுடைய குடும்பத்திடத்திலே ஆழமாக போதித்தார்கள். எப்படிப்பட்ட மனநிலை பெற்றவர்களாக அன்னை ஹாஜர் அறிந்திருக்காங்க பாருங்க. போயிட்டாங்க, போய் பல வருடங்கள் கழித்து திரும்பி வர்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பச்சளம் குழந்தையாக இருக்கும் பொழுது விட்டுட்டு சேர்றாங்க. திரும்ப எப்போ எழுதுறாங்க? திரும்ப அல்லாஹ் எப்ப கட்டளை இடுகின்றானோ அப்பொழுது திரும்பி வரணும். அப்ப அதுவரையில் எங்க இருக்கிறாங்க அன்னை ஹாஜரா? மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பூமியில தான் வசிக்கிறாங்க. நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகு எந்த இஸ்மாயிலை கை குழந்தையாக விட்டு சென்றார்களோ அந்த இஸ்மாயில் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு திரும்பவும் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? மனைவி மக்களை பார்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காக வருகிறார்களா? கிடையாது. அல்லாஹ் அங்க ஒரு கட்டளை இட்டிருக்கின்றான், அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வருகின்றார்கள். என்ன கட்டளை? இந்த கட்டளையை வந்து எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க, அந்த கட்டளைக்கு அங்கிருந்து என்ன பதில் வருது என்பதை பாருங்கள். இவர்கள் போதித்த அந்த மனைவி, இவர்களால் இறை நம்பிக்கையோ சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட அந்த மனைவியினுடைய அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கு என்பது அதிலிருந்து நாம் பெற முடியும். வர்றாங்க, தன்னுடைய மகனோட சிறிது நேரம் என்று பேசுறாங்க. பேசிவிட்டு என்ன சொல்லுறாங்க? யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, என் அருமை மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே உன்னை நான் அறுத்து பலியிடுவது போன்று நான் கனவு கண்டேன் என்கிற அந்த தன்னுடைய கனவை பற்றி சொல்கிறார்கள். வேற எதுவுமே சொல்லல, என்ன சொல்றாங்க? நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவது போன்று கனவு கண்டேன் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி நீ என்ன சொல்கின்றா என்று கேட்கிறாங்க. நான் கண்ட அந்த கனவை பற்றி நீ என்ன சொல்ற என்று கேட்கிறாங்க. அதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. யாபத்தி இஃபல் மா குமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்க தாராளமாக செய்யுங்க. எது கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்க தாராளமாக செய்யுங்கள். சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு கண்ணியமான பதிலை இந்த மகன் சொல்கின்றான். அன்றிருக்கிறவர்களே, இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயத்தை பாருங்கள். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இறை தூதர்களுக்கு வஹி என்பது கனவின் மூலமாக வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஒரு இறை தூதர் என்று இருக்கின்றார் சொன்னால் அவருக்கு வகி பல்வேறு விதத்திலே வரும். குறிப்பாக இரவிலே தூங்கக்கூடிய அந்த கனவினுடைய வெளிப்பாடாகவும் அந்த வகி என்பது வரும். தன்னுடைய தந்தை, தன்னுடைய தந்தையை பற்றி அன்னை ஹாஜரா எப்படி போதிச்சிருக்காங்க, உன்னுடைய தந்தை ஒரு இறை தூதர், இதுதான் அதுல இருந்து அடிப்படையாக பெறக்கூடிய பாடம். தன்னுடைய தந்தையை பற்றிய உயர்வான எண்ணத்தை அந்த மனைவி முதல்ல போதிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, உன்னுடைய தந்தை முதல் இறை தூதர், அந்த இறை தூதருடைய கனவு கூட சில நேரத்திலே வகையாக மாறும், இதை போதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இது எதுவுமே சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வந்து கிளாஸ் எடுக்கல, நான் ஒரு இறை தூதர்னு வந்து தன்னை அறிமுகப்படுத்தல, எனக்கு கனவு வந்தா அது வகையா இருக்கும் என்று சொல்லல. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்திருக்கிறா, யாருடைய வார்த்தை, யாருடைய வளர்ப்பு? அன்னை ஹாஜிராவுடைய வளர்ப்பு இங்க தெரிகின்றது. தன்னந்தனியாக தனி மனுஷியாக இருந்து கொண்டு கணவனுடைய துணை இல்லாமல் ஒரு வாலிப வயதை பெறக்கூடிய ஒரு ஒரு மகனை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். இறை சிந்தனையோடு, இறை நம்பிக்கையோடு, இறை தூதருடைய பண்புகளையும் இறை தூதருடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் பிரதிபலிக்கும் விதமாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னை ஹாஜிரா உருவாக்கி இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை வருகின்றது, இஃபல் மாத்து அமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ, உங்களுக்கு எது கனவுல கண்ணிகளா செய்யல சொல்லல, நீங்க எதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கானோ அதை நீங்க செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்க கட்டளையை அறுத்து பலியிடுவது, என்ன அறுத்து பலியிடுறதா கனவு பண்ணீங்க, அப்படி என்ன அறுத்து பலியிடுற நேரத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், முரண்டு பிடிக்கவோ, உங்களிடம் சண்டையிடவோ, மற்ற வேற எந்த வார்த்தைகளை கொண்டு திட்டவோ மாட்டேன். என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நிற்பார்ப்பீர். பொறுமை என்றால் எப்படிப்பட்ட பொறுமை, அல்லாஹ் சொல்கின்றானே நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான், நீ அடைய பொறுமையை மேற்கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இப்படிப்பட்ட பொறுமையாளர்களோடு எந்த அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றானோ அந்த பொறுமையாளர்கள் ஒருவனாய் பார்ப்பீங்க. எந்த பொறுமையாளர்கள் அல்லாஹ் நல்லடியார்னு சொல்கின்றானோ, எந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் ஃபபஷ்ஷிரில் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி, அவர்களுக்கு சோனம் இருக்கின்றது, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்கின்றானே, அந்த நல்லடியார்கள் என்னை ஒருவராக நீங்க பார்ப்பீங்க என்ற என்ன அவநம்பிக்கை கொண்டவராக, பொறுமை இழந்த ஒரு மனிதராக என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க என்று சொல்லி எப்படிப்பட்ட வார்த்தையை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். அப்ப நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு தனி மனுஷியாக இருந்து கொண்டு தன்னுடைய பச்சிளம் குழந்தையை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய கணவன் வரும் பொழுது எப்படிப்பட்ட வளர்ப்போடு தன்னுடைய மகனை வளர்த்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பை சரி செய்தார்கள். கணவர் வெளிநாட்டுக்கு போறார், பல ஆண்டுகள் கழித்து பின்னாடி வந்தா புள்ள எப்படி இருக்கும், புள்ள சைத்தானா இருக்கும், என்னடா இது, நம்ம விட்டுட்டு போனோம், நம்முடைய தன்னுடைய மனைவியுடைய பொறுப்புல விட்டுட்டு போனோம், குழந்தை எப்படி இருக்குது என்று கேட்டால் என்னதான் இருந்தாலும் பாப்பா ஊர்ல இருக்கிற மாதிரி வருமா என்கிற கேள்வி அங்க வருது. இப்ப கணவன் ஊர்ல இல்லை என்று சொன்னால், தன்னுடைய தந்தை ஊர்ல இல்லை என்று சொன்னால், அந்த கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரம் என்கிற பேரிலே கேடுகட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு மத்தியிலே அவன் பின்னோக்கி போகக்கூடிய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை தான் இன்றைய காலகட்டத்திலே சமூகத்திலே நான் பார்க்க முடிகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அன்னை ஹாஜிரா தன்னுடைய மகனுக்கு கொள்கையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எதை கொடுத்திருக்கிறாங்க, தன்னுடைய மகனுடைய உள்ளத்துல இறை சிந்தனையை ஆழமாக போதித்ததோடு மட்டுமல்லாமல் அழகான ஒரு கொள்கையை, ஒரு அழகான ஒரு பாடத்திட்டத்தை அவருடைய உள்ளத்திலே அன்பளிப்பாக போதித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் எதை அன்பளிப்பாக கொடுக்கிறோம், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து செல்போனை தான் நம்ம பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான எது ரொம்ப ஆண்ட்ராய்டில் இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ் மாடல் எது இருக்குது, எது நெட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்குமோ அந்த மொபைலை அன்பளிப்பாக கொடுக்குறோம். அன்பளிப்பாக கொடுத்த உடனேயே வாங்கிய மறுகணமே எந்த பகுதிக்கு போகக்கூடாதோ அந்த பகுதிக்கு போகின்றது அவனுடைய இணையதளம். அப்போ இது எதனுடைய வெளிப்பாடு, எதை இந்த குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டுமோ, எதை தன்னுடைய மக்களுக்கு போதிக்க வேண்டுமோ அதை மக்களுக்கு போதிக்காமல், அதை அன்பளிப்பாக கொடுக்காமல், வேறு எதை எதையோ அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை இன்றைக்கு பார்க்கின்றோம். அதனுடைய வெளிவு எப்படி ஆகின்றது, அதனுடைய விபரீதம் எப்படி ஆகின்றது, இறுதி காலகட்டத்திலே வயோதிக தன்மையிலே தன்னை கண்டும் காணாது அலட்சியப்படுத்தக்கூடிய அல்லது தனக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, தனக்கு தலைவலியாக மாறிவிடக்கூடிய குழந்தையாக மாறியதை பார்க்கின்றோம். அப்ப நாம் ஒரு அடிப்படையில் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும், நாம் எந்த ஏகத்துவ சிந்தனையை நாம் பெற்றிருக்கின்றோமோ அதை நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நாம் முறையாக போதிக்க வேண்டும். அதுல தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுல மிகப்பெரிய சரிவையும்
மிகப்பெரிய இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆழமான பாடமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை அப்படிப்பட்ட ஒரு கொள்கை ரீதியாக உறுதியான ஒரு மக்களாகத்தான் உருவாக்கி காட்டினார்கள். அப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம், இஸ்லாத்தை போதிப்பது என்பதே நாம் வந்து கிடையவே கிடையாது, அறவே கிடையாது என்பதை பார்க்கின்றோம். நாம் போதிக்கக்கூடிய கல்விகளும் நாம் போதிக்கக்கூடிய மற்ற எல்லா அம்சங்களும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் எல்லா விதமான கல்வியும் இருக்குது. எல்லா விதமான கல்வியும் எது இருக்குது? பொருளாதாரம் முன்னிலும் எது நோக்கமா இருக்குது? இதை படிச்சா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை படிச்சா நீங்க போகலாம், இதை படிச்சா நீ அங்க போகலாம். கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு கல்வியை நமக்கு கொடுக்க முடியல. இஸ்லாமத்தினுடைய அடிப்படை கல்வியோடு சேர்க்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்துக்கு நமது பிள்ளைகளை படிப்பதை ஒரு கௌரவ குறைச்சலாக நினைப்பதை பார்க்கின்றோம். எந்த சிந்தனை விதைக்கிறோம்? இறை சிந்தனை போதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய உலக கல்வி இருக்கு என்று சொன்னால் அந்த உலக கல்வி போதிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம பிள்ளைகள் அனுப்புறதில்லை. அது ஒரு கௌரவ குறைச்சலாக, அது ஒரு இழிவான ஒரு செயலாக தெரிகின்றது. எதை போதிக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு போகின்றோம்? காவி சிந்தனைகளை போதிக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்களுக்கு நமது பிள்ளைகளை அனுப்புவது கௌரவமாக தெரிகின்றது. சிலுவை சிந்தனைகளை போதிக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நமது பிள்ளைகளை அனுப்புவது அது என்ன செய்வது? கௌரவமாக தெரிகின்றது. அப்ப நமது பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? அன்னை ஹாஜரா தனி மனுஷியாக இருந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு தனியாக இருந்து கொண்டு போராட்டத்தோடு தன்னுடைய மகனுக்கு எதை போதித்தார்கள்? எப்படிப்பட்ட வார்த்தெடுப்பு இங்கே வெளிப்படுகின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், கல்வி கல்வி என்று சொல்லி எல்லா விதமான தொழுகையை இழந்து, ஜும்மாவை இழந்து, எல்லா விதமான இஸ்லாத்தினுடைய அடிப்படையெல்லாம் தகர்த்து கொண்டு ஏதாவது கல்வி நிலையங்களுக்கு உண்மை சேர்க்கின்றோம். அந்த கல்வி நிலையத்தில் நமது பிள்ளைக்கு தொழுகை கிடைக்கின்றதா? அந்த கல்வி நிலையத்தில் நமது பிள்ளைக்கு ஜும்மாவை கிடைக்கின்றதா? அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. தொடர்ச்சியாக ஜும்மாவே கிடையாது அப்படிங்கிற நிலைமை, அப்படிப்பட்ட மோசமான நிலைகளை எல்லாம் நான் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்ப ஏன் அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிலைய, அப்படி என்ன கல்வி தேவை? அப்படி ஒரு கல்வி தேவையா? நமது பிள்ளைக்கு ஜும்மாவுடைய தொழுகையே கிடைக்காது, நமது பிள்ளைக்கு அயங்கால தொழுகையே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி இந்த உலகத்தில் தேவையா? அடிப்படையை தகர்க்கக்கூடிய, ஈமானிய சிந்தனையை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய இப்படிப்பட்ட கல்வி முறைகள் தேவைதானா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு சகோதரன் சொல்கின்றான், அவன் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிலையத்தில் தொழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனோடு சார்ந்த அந்த சில தோழர்கள் நினைச்சுறான், அந்த அந்த கல்லூரியுடைய மொட்டை மாடியில் மேலே ஏறிண்டு தொழுகக்கூடிய காட்சியை பார்க்கறோம். தொடர்ச்சியாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு மேல அந்த பூட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை போட்டாச்சு, பூட்டை போட்டாச்சு. திரும்ப நிர்வாகத்தில் போய் பேசுறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தானே, விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில போய் நிர்வாகத்தில் பேசுறாங்க, நாங்கள் வணங்கணும். அதெல்லாம் முடியாது, நீ வணங்கணும்னு சொன்னா அடுத்து இன்னொருத்தன் வருவான், ஒவ்வொருத்தனுக்கா நாங்கள் அனுமதி கொடுத்துருக்க முடியுமா? நீ வணங்கினா வெளியே போய் வணங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்க்கறோம். இப்படிப்பட்ட கல்வி நிலையங்களை நாம என்ன செய்யறோம்? விரும்பி போய் நம்ம பிள்ளைய போய் சேர்க்கிறோம். அல்லாவை வணங்கக்கூடிய அந்த விஷயத்தில் தடை விதிக்கக்கூடிய ஒரு கல்விய அவங்க உங்க பிள்ளைகளுக்கு நாம் வழங்க வேண்டுமா? இது பெரும்பான்மையான ஊர்கள் நடக்கக்கூடிய செய்தி. ஜும்மாவை இழந்துகிட்டு இருக்கேன், அதுக்காக இன்னைக்கு நான் ஜும்மாவுக்கு லீவு போடுறேன் அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு லீவு போட்டு ஜும்மாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய மோசமான நிலைகளை இந்த சமூகத்தை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. இப்படியே போச்சுன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி நாம பேசுகின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்களை பற்றி நாம் கேட்கின்றோம். ஒவ்வொரு துல்ஹஜ் மாதம் வந்து விட்டால், ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் வந்து விட்டால், இதெல்லாம் நமக்கு கேள்விப்படுகின்றோம். கேள்விப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குது? அதனால நாம் பெற்ற பாடம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன போதிச்சோம்? அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? கது காணத்திலக்கும் கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. வல்லதீன மஹு, அவர்களை சார்ந்து அவர்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்கின்றான். அந்த அழகிய முன்மாதிரி நாம் வாழ்க்கையில் எடுத்தோமா? அப்ப இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறைகளை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. எந்த நோக்கத்திற்காக வேண்டிய அல்லாஹ் அங்கே விட்டான் அந்த ஹாஜராவையும் அவமான் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களையும்? பச்சிளம் குழந்தையா கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, இப்பதான் குழந்தையை பட்டு எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது. கணவனுடைய துணையை இவ்வளவு காலகட்டத்தில் பொறுமையை இழந்து, பொறுமையோடு இருந்து பல ஆண்டுகள் கழித்து அவங்க குழந்தையை பட்டு எடுத்திருக்கான்னு தெரியுது. என்ன காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் அங்க விட சொல்றான்? எந்த இடத்திலே அல்லாஹ் அன்னைக்கு விட சொன்னானோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு லட்சோப லட்ச மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்களே, மக்கத்துல் முகர்ணமா, அங்கே அந்த இடம்தான் ஒரு காலகட்டத்திலே பாலைவன பூமியா இருந்தது.
மனிதனாக பிறந்த அண்ணன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதன் முதலாக இந்த பூமியிலே வைத்து இறைவனை வணங்கிய இடம் அந்த இடம். அந்த இடத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் புனிதத்தலமாக அது ஆக வேண்டும். அந்த புனிதத்தலமான அந்த இடத்தை புதுப்பிக்கக்கூடிய பணி அல்லாஹ் யார்கிட்ட கொடுக்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாலும் கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாரு? சிலை வணக்க வழிபாட்டை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு நபர் எடுக்கிறான், உறுதியாக அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக தானின் தன்னை மட்டுமில்லாமல் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். பல்வேறு வகையான சோதனையை கொடுத்து அல்லாஹ் அவங்க உள்ளத்தை வலிமையாக்கின்றான். பல வகையில சோதிச்ச அல்லாஹ் சொல்கின்றான், பல வகையில் பல்லாவே பல வகையில் சொன்னா எவ்வளவு கட்டத்தில் சோதனை கடந்திருப்பாரு. இந்த சோதனையெல்லாம் கடந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய உயர்ந்த பணி அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பணியை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்து அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றான். அந்த பொறுப்பு அவர்களோடு நிக்கல, அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த நிலை வரைக்கும் வருது. இப்ப மனித சஞ்சாரமே இல்லாம இருக்குது. இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டணும், இந்த இடத்துல உள்ள பள்ளிவாசலை தான் உலக மக்கள் அனைவருக்கும் புனிதத்தலமாக ஆக்கணும் என்று சொன்னால் வெறுமனே மனிதர்களே இல்லாத இடத்துல கொண்டு போய் பள்ளிவாசலை கட்டினா அவன் முடிக்க முடியுமா? அங்க முதல்ல மனிதர்கள் முதல்ல வசிக்கும். மனிதர்கள் வசித்தாதான் மனிதர்களுக்கு அங்க ஒரு வணக்கத்தலம் தேவைப்படும். பிறகுதான் அங்க வணக்கத்தலத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப மனிதர்கள் வசிக்கிறதுக்கு முன்னாடி யார் எல்லாம் கொண்டு வைக்கிறான்? வந்து இருந்துட்டு கொஞ்ச நாள் இங்க இருக்க முடியாது, இது காடா இருக்குது, இது சுடுகாடா இருக்குது என்று சொல்லி காலி பண்ற மாதிரி மக்களை கொண்டு போய் எல்லாம் வைக்கல. யார வைக்கிறான்? யாரு அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, யார் அல்லாவிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்டு அதுல உறுதியாக நிலையாக நிலைத்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட குடும்பத்தான் கொண்டாந்து அங்க வைக்கலாம். நீங்க தான் இதுக்கு சரியான ஆளு, இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்க தான் இதுக்கு தகுதியான மக்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தார்கள் அங்க கொண்டாந்து வைக்கிறான். பல ஆண்டுகள் கழித்து அவர் திரும்ப வரும்போது எங்க நடக்குது? திரும்ப சந்திக்கும் என்ன நடக்குது? அவர் எல்லாம் எதையும் இருந்து அவர் பண்ணியிருந்தான். தன்னுடைய மனைவிய தன் மனைவியோடு தனது பிள்ளைகளோடு இருந்து எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும்னு நினைத்தால் என்ன உருவாகி இருக்குமோ அது உருவாயிருந்தது. யார் மூலமாக? அன்னை ஹாஜிரா மூலமா உருவாயிருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அழகிய முன்மாதிரியை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடிகின்றது. அப்ப அல்லாஹ் என்கிற அந்த ஓர் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தளத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனைகளை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறான். அந்த சோதனைகளை எல்லாம் உள்ளார்ந்து வாங்கி அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார்களை பார்க்கிறோம். இந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன? நாம என்ன தியாகம் செய்தோம்? இறை ஆலயத்தை ஒரு இளைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த குடும்பம் செய்திருக்கக்கூடிய தியாகம். பெண்கள் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு எப்படி பாருங்க, ஒரு பெண்ணுடைய பங்களிப்பாக அந்த இறை கழகத்துள்ளாவில லட்சோப லட்சம் முன்னு கொடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு யார் ஆணி வேற இருந்தது? அதுக்கு விதையை போட்டது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனுடைய மனைவியான ஹாஜிராவும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள் தான். அந்த ஆணி வேற போட்டதுனால அன்னைக்கு லட்சோ பலட்ச மக்கள் அங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அப்போ ஒரு இறை ஆலயத்தை உருவாக்கக்கூடிய பணி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு தியாகத்தை செய்கின்றார்கள் அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு. எப்படிப்பட்ட வார்த்தை வருது? இப்படிப்பட்ட நடுரோட்டை கொண்டாந்து எங்களை விட்டுட்டு போறீங்களே, இதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டல, கணவன மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசல. இத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டுல போயிருந்திருப்பாரு, வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு வந்திருப்பாரு. முடிந்தா இன்னும் எங்க ஊரோட வந்துட்டீங்க, திரும்ப போகலையா என்று அவனே மன வேதனையோட மன பல்வேறு விதமான சிக்கல்களோட இங்க வந்திருப்பான். சரி, இருந்த காலம் போகட்டும், வெளிநாட்டு காலம் இவ்வளவு நேரத்துல கஷ்டப்பட்டுட்டீங்க, பரவாயில்ல, எங்க ஊரோட இருங்க, ஏன் வெளிநாடு கிடந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடியல. வேற ஏதாவது வேலை ஏதாவது ஊருக்கு இருந்தா மெட்ராஸ் போயிட்டு வாங்களேன், எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அவனுக்கு பல்வேறு விதமான நெருக்கடி கொடுக்கக்கூடிய மனைவிமார்கள் இன்னைக்கு பார்க்க முடிகின்றது. இந்த மனைவிமார்கள் எல்லாம் முதல்ல பாடம் படிக்கிறானே ஹாஜராட்ட எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உருவாக்கி இருக்கிறான் பாருங்க. கணவனுடைய மனநிலையை புரிஞ்சு பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில பல்வேறு இழிச்சொல் பல்வேறு அவச்சொலை கேட்டுக்கொண்டு சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அவன் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது வேலையை விட்டுட்டு போயிடலாமா, இவன் மூஞ்சல் அடிச்சு அவளை பேசிடலாமா எல்லாம் தோணுது. அவன் தோணும் போது பக்கத்துல அவன் கண்மலை வேற என்ன வந்து நிக்குது? தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் வந்து நிக்குது. ஆஹா, இப்படி விட்டுட்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவிக்கு யார் சோறு போடுறது, நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு யார் பணம் கட்டுறது என்கிற மனநிலையின் காரணத்தினால எல்லாத்தையும் தியாகம் செய்து பழகிய அந்த கணவனை இன்னைக்கு ஒரே வார்த்தையில பேசக்கூடிய அந்த மக்களை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட மனைவியை அன்னை ஹாஜிரா இப்படிப்பட்ட மனைவியாக அன்னை ஹாஜிரா இருந்திருக்கிறாங்க பாருங்க.
எப்படிப்பட்ட சமூக வாழ்க்கையை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். தன்னுடைய கணவனுடைய கொள்கையை முதல்ல நேசிக்கிறாங்க. தன்னுடைய கணவனை நேசிக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவனுடைய கொள்கையை ஆழமா நேசிக்கிறாங்க. நேசிச்சு அந்த கொள்கையை தனது பிள்ளைக்கு போதிக்கிறாங்க. அது விஷயம். எந்த கொள்கையை அவங்க நேசிச்சாங்களோ அந்த கொள்கையை தனது பிள்ளைக்கு போதிக்கிறாங்க. பிள்ளைக்கு போதிக்கிறேன்னா எப்படி போதிக்க முடியும்? நாம நேசிக்காம பிள்ளைக்கு போதிக்க முடியாது. அப்ப கணவனுடைய கொள்கையை போதிக்கிறாங்க. கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபித்துவ பட்டத்தை, அந்த நபித்துவ பண்பை மிக பெருமையாக கண்ணியமாக கருதி அந்த கண்ணியத்தோட தனது பிள்ளையை போதிக்கிறாங்க. அன்னை ஹாஜராவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைன்னு பார்த்தா கொஞ்சம் காலம் தான், சொற்பமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இந்த சொற்பமான வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் ஏராளம் ஏராளம். அந்த பாடத்தை வச்சு இன்னைக்கு வாழக்கூடிய பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ஏராளம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய முன்மாதிரியை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம், எந்த எந்த முன்மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்குமோ அந்த முன்மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு சமூகத்திடத்திலிருந்து, அந்த மாதிரியான மீடியாக்கள் இருந்து கணவனை எந்த மாதிரியான மோசமான வார்த்தைகளை கொண்டு பேச முடியாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய, மனதை வேதனைப்படுத்தக்கூடிய, மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் இந்த சமூகத்திலே பார்க்க முடிகின்ற, இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்பத்தாரிடத்திலிருந்தும் நாம் பெறக்கூடிய பாடம் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஒரு அழகிய குடும்பத்தார்களாக, அழகிய முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டினார்கள். யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அர்ப்பணிப்பு கூட்ட அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவே அப்படி ஒரு கணவனை நேசிக்கக்கூடிய, கணவனுடைய கொள்கையை நேசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைகளை பார்க்க முடிகின்றது. இன்ஷால்லா நீ வரக்கூடிய காலங்களிலே, வரக்கூடிய ஜும்மாக்களிலே அன்னை ஹாஜரா தன்னுடைய கணவனை எப்படியெல்லாம் நேசிச்சாங்க, அந்த நேசத்துடைய வெளிப்பாட்டுல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை இன்ஷால்லா வரக்கூடிய ஜும்மா உரைகளை பார்ப்போம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا على المرسلين اما بعد கண்ணியத்துக்குரிய இல்லாம அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலிருந்தும் நாம் பெறக்கூடிய அந்த படிப்பினைகளிலே முதன்மையானது தியாகம் என்பதை மிக அடிப்படையாக நாம் பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னது? தியாகம். தியாகத்தினுடைய ஒட்டுமொத்த மறு உருவமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இருந்தாங்க. நாம் அந்த துல்ஹஜ் பத்தில் கொண்டாட இருக்கக்கூடிய அந்த பெருநாளுடைய தேர்வு என்னது? ஈதுல் அல்ஹா, தியாகத்தின் திருநாள். அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம குர்பானி கொடுக்குறோம். அந்த தியாகத்தினுடைய உச்சகட்ட அந்த வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு லட்சோ லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அந்த தியாகத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய எந்த ஒரு கிரியையா இருந்தாலும், சின்ன கிரியிலிருந்து பெரிய கிரியை எதுவா இருந்தாலும், அது இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாரும் நினைவுபடுத்தும் வண்ணம் தான் இருக்கு. நீ எந்த கிரியை வேணா எடுத்துக்கிறேன், எல்லா கிரியைகளிலுமே இப்ராஹிம் இஸ்லாமுடைய குடும்பத்தாரை நினைவுபடுத்தாமல் இருக்காது. அவங்களை ஞாபகம் ஊட்டும் வகையில தான் அந்த ஹஜ் என்கிற கிரிகையெல்லாம் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தியாகமான வாழ்க்கையை பெறக்கூடிய நமக்கு நாம என்ன தியாகம் செய்துட்டோம்? நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த தியாகம் செய்வதற்கு எது மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான்? நமக்கு தியாகம் சொல்லிட்டா வாழை எடுத்துட்டு போய் ஜிஹாது செய்யணும் அப்படின்னு போர் செய்யணுங்கிற நிலைமைக்கு நாம தள்ளப்படல, அப்படிப்பட்ட நாட்டுல நாம வசிக்கல, இல்ல இந்த நாட்டை விட்டு வேலி ஓடி போய் வேற ஒரு நாட்டுல போய் வசிக்கணும் அப்படிங்கிற ஹிஜ்ரத் செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம தள்ளப்படல, அப்படி மாதிரியான ஒரு தியாகத்துக்கு எல்லாம் நாம போகல, அப்படிப்பட்ட தியாகத்தையும் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. இது மாதிரியான தியாகம் எதிர்பார்க்கிறான்? ஐய அல்லாவை வணங்கக்கூடிய, அல்லாவை வணங்குவதற்காக அந்த ஆலயத்தை கட்டினாங்க. எந்த இந்த சம்பவத்துல இங்க ஏதோ சுத்தி சுத்தி பார்த்தாலும் முடிவு என்னவா இருக்கும்? அல்லாவை வணங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புறாங்க. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை சுத்தி தான் ஜம்சம் தண்ணீர்ல இருந்து ஹாஜராவை கொண்டு போய் விட்டதுல இருந்து தன்னுடைய மகன் அறுத்து பாளிட்டு சொல்றதுல இருந்து எல்லாமே எதுல வரும்? அல்லாஹ்வை, இறைவனை வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி, எடுத்துக்கொண்ட தியாகம். நாம என்ன தியாகம் செய்துட்டோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம தியாகம் செய்கிறோமா? ஐங்கால தொழுகை விஷயத்துல அல்லாஹ்வுக்காக நாம என்ன தியாகம் செய்கின்றோம்? எந்த தியாகமே கிடையாது. ஜும்மாவுக்கு இதே ஊர்ல உள்ள மக்கள், இங்க உள்ள மக்கள் தான், இதே மக்கள் இங்க இருப்போம், அடுத்து அசர் வக்துக்கு பார்ப்போம். இங்க உள்ள மக்கள் எந்த வெளிநாட்டு பிளைட்ல போயிட்டாங்களா, எதுவும் பக்கத்துல ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுட்டாங்களா என்று நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சஃப் கூட நிறையாது. இதான் நிலைமை.
ஃபஜர் தொழுகை என்று சொன்னால் அது மோசமான ஒரு நிலைமை என்று சமூகம் அடைந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், இணையதளத்தில் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு கேள்வியை பாருங்க. இணையதளத்தில் ஒரு இமாம் கேள்வி கேட்கிறார், அவர் ஒரு பள்ளியில் இமாமா இருக்கிறார், அவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், நான் வந்து ஒரு பள்ளியில் இமாமாக இருக்கிறேன், அங்கே முஅத்தின் கிடையாது, நான் தான் பாங்கு சொல்கிறேன், பாங்கு சொல்லி நான் என்ன செய்கிறேன், துழுவ வைக்கிறேன். நான் ஃபஜருடைய தொழுகை வந்து விட்டால் வாங்கு சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றேன். எதுவரை அமர்ந்திருக்கிறேன் சொன்னால், சூரியன் உதித்து விடுமோ என்று நான் பயப்படக்கூடிய அளவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். கடைசி வரைக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, கடைசி தருணத்தில் யாராவது வர்றாங்க, அவசர அவசரமாக தொழுக வைக்க வேண்டியது இருக்குது. இல்லை என்று சொன்னால் யாருமே வரலன்னு தெரிஞ்ச உடனே சூரியன் உதயமாகிடுமோ என்று பயத்தில் நான் தொழுதுட்டு நான் போயிடுறேன். இப்படிப்பட்ட நிலை ஏற்படுது, நான் என்ன செய்யட்டும், நான் எந்த பள்ளியில் இமாமா இருக்கிறனோ அந்த பள்ளியில் நான் பூட்டு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலில் போய் ஜமாத்தா தொழுகட்டுமா? யார் கேட்கிறா? ஒரு பள்ளியினுடைய இமாம் இணையதளத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. அன்றைக்கு நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. எந்த சமூகத்துக்கு தியாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்களோ அந்த தியாகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு போர்வையை போத்தி கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்றது, இமாமை காத்து கொண்டு வச்சுட்டு. எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை இதுதான். தியாகம், நம்மளுடைய தியாகம் எப்படி இருக்குது? ஃபஜர் தொழுகைக்கு கூட வர முடியாம நாம தூங்கக்கூடிய ஒரு தியாகமா இருக்குது. காட்ட காரணம் சொல்லுவோம், கண்ணு எரி எனக்கு, அப்படியே தூங்கலன்னு சொன்னா அப்படியே கண்ணுல அப்படியே செவந்துடும், எனக்கு தூங்கலன்னு சொன்னாலே பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்பா, எனக்கு நான் மாத்திரை போடுறேன், ஏதாவது ஒரு காரணம். இப்ப என்னப்பா தியாகம் செய்தீர்கள், என்ன தியாகம் இந்த மார்க்கத்துக்காகவும் அல்லாவுக்காகவும் என்ன தியாகம் செய்தோம்? எந்த தியாகத்தையும் நம்மளால பார்க்க முடியல. மோசமான ஒரு அவலமான நிலையை நோக்கி தான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வாங்கு சொல்லிவிட்டு இகாமத்துக்கு ஒருவரை நியமித்து விட்டு இமாமத் செய்வதற்கும் ஒருவரை நியமித்து விட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று எந்தெந்த வீடுகளையெல்லாம் துளைக்கு கிளம்பாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வீடுகளையெல்லாம் தீயிட்டு புசுக்க என் மனம் நாடுகின்றது. அல்லாஹ் அப்படி ஒரு அனுமதி எனக்கு தந்திருந்தான் சொன்னால் அதை நான் செஞ்சிருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஜ்ர தொழுகையில வாங்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாங்கு சொல்லி துளைக்கு வராம வீட்டில் தூங்குறாங்களே அவங்களெல்லாம் தீயிட்டு புசுக்க நாடுறேன், அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு அனுமதி தரலங்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு சொன்னா அதை விட மோசமான தண்டனைக்கு அவங்க அன்னைக்கு வறுமை நாள் ஆளாயிருவாங்க. அதுக்காக எச்சரிக்கை செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கோணத்துல சொல்றாங்க, யார் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எத்தனையோ ஹதீஸை பார்க்கிறோம், எத்தனையோ ஹதீஸை கேட்கிறோம், ஆனால் இன்னும் இந்த சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தூங்கி விழுகுது. நாம ஒரு வக்து தொழுகையை ஜமாத்தோடு தொழுவத நம்மால் தியாகம் செய்ய முடியல. நம்ம என்ன தியாகம் செய்ய போறோம்? எப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சு அந்த பாலகன் இடத்துல இருந்து, சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்கள் ஒருவனாக நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாங்களே, அப்படி பொறுமையை நாம பாக்குறோமா? நீங்க பொறுமைங்கிறது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சமூகம் இந்த ஒரு நிலைமை போறதுனால அழிவு பாதையை நோக்கி போகுது. இந்த சமூகனுடைய அழிக்கப்படுவதற்கு நோக்கம், தலையாய நோக்கம் என்ன? அல்லாவை பற்றிய ஆழமான நம்பிக்கை இல்ல, அவனை வணங்கக்கூடிய விஷயத்துல அலட்சியம். அலட்சியம் செய்யறதுனால அல்லா தண்டிக்கிறான். ஒரு யூத பெண் அமைச்சர் இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. யூதரிடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த யூதர்கள் இன்னைக்கு ஆட்டம் போடலாம், எல்லாரும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு எல்லா நாடுகளுக்கு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவருடைய இறுதி காலகட்டத்தில் முஸ்லீம்கள் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை யூதர்களில் எல்லா வகையினருக்குமே இருக்குது. அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் யூத பெண் அமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, யூதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய இறுதி கட்டத்தில் முஸ்லீம்கள் உங்களை கல்லால் அடித்து கொள்ளுவாங்களாமே, அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமா என்று கேட்கிறாங்க. அந்த பெண் அமைச்சர் சொல்றாங்க, ஆமா அந்த நிலைமை ஏற்படும். அது எப்ப ஏற்படும் தெரியுமா? இன்னைக்கு உலக முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே நாள்ல பள்ளிவாசல சுபுக தொழுகையை ஜமாத்தோட நிறைவேற்றுகின்றார்களோ அந்த நாள் வந்துருச்சுன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு இருக்க முடியாது, எங்களை அவர்கள் கல்லால் அடித்து துரத்தக்கூடிய காலம் நெருங்கிவிடும். இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல, இப்ப நல்லா தூங்குறாங்க, இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படும், வேற வேற விஷயத்துல நான் கவலைப்படும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த சமூகத்தை பத்தி எப்படி கணக்கு எப்படி இட போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சமூகத்தை எந்த விஷயத்துல பலகீனமாக இருக்கிறார்களோ அந்த விஷயத்துல இந்த சமூகத்தை எப்படி இட போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை தேடக்கூடிய அந்த நேரத்துல கூட நாம தூங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாக்குறோம்
மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான். சென்னையில போய் மெரினா பீச்சில் போய் பாருங்க, காலையில் சூரிய உதயமாகிறதுக்கு முன்பாகவே அன்னைக்கு ஃபஜர் அந்த நேரத்தில் நடந்து போவாங்க. மாற்று மாற்றவர்களாம் கோடி கோடியா லட்சம் லட்சமாக கொட்டி கூச்சிருப்பாங்க. ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கின உடனேயே கீழே பூமியில் கால் தரப்படாமல் அப்படியே காரில் ஏற்றிட்டு போகக்கூடிய அளவில், ரொம்ப ஸ்மூத்தாக போகக்கூடிய அளவில், செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவெல்லாம் அன்னைக்கு சாதாரண ஒரு செப்பல் போட்டுட்டு எங்க மெரினா பீச்சில் நடந்து போகக்கூடிய காட்சியாக பார்க்குறோம். ஏன் டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கணும்னு சொல்லிட்டாரு, நடந்தாதான் நீ உயிர் வாழ்வன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் நடக்கிறோங்கிறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, உலு செய்து விட்டு வீட்டில் உலு செய்து விட்டு நீ தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வா, நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், உன் கணக்கில் நன்மை எழுதுவான். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை விட்டும் உன்னை விட்டும் அகற்றுவான் அப்படி சொன்னாங்க. என்ன காரணம் பார்த்தா, இன்னைக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படுது, சூரிய உதயத்துக்கு முன்னாடி யார் எழுந்திருக்கிறாரோ அவருடைய இருதயம் பலமாகின்றது, அவருக்கு இருதய நோய் வருவது கிடையாது. இன்னைக்கு ஹார்ட் பிரஷர் தான் காலையில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க காலையில எந்திரிச்சு நடந்தாதான் உங்களுக்கு இருதயத்துக்கு நல்லது. அது ரசூல்லா வந்து நீ வந்து மெரினா பீச்சில் காலையில் நடக்கணும் அவசியம் இல்லை, நீ உழு செஞ்சிட்டு நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாலே போதும், இருதயத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆக இன்னைக்கு பாக்குறோம் எந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களோ, எந்த விஷயத்துல எச்சரிக்கை செய்தார்களோ அந்த விஷயத்துல அலட்சியமாக இருந்து இந்த சமூகம் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் மிகப்பெரிய இழிவுகளுக்கும் ஆளாக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இது தியாகமா? எது தியாகம்? தியாகம் என்று எதை இதை சமூகத்துக்கு கற்றுத்தந்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ அந்த தியாகத்தை என்ன எட்டல. மலைக்கும் மடுவுக்கும் அளவுல வித்தியாசம் இருக்குது. அதுல அற்பமான சில தியாகத்தை கூட நம்மால் செய்ய முடியல. தொழுகையில் அலட்சியம் வறுமை நாளிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியாக தொழுகையப்பட்ட கேள்விதான் இருக்குது. மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவனத்தின் திறவுகள் என்று சொல்லக்கூடிய தொழுகையினுடைய கேள்வி. அந்த தொழுகையினுடைய கேள்வி சரியானதாக இருந்து விட்டது என்று சொன்னால் மற்ற கேள்விகளும் சரியானதாக அமைஞ்சிடும், மற்ற கேள்வியினுடைய விசாரணையும் மிக சிறப்பானதாக அமைஞ்சிடும். தொழுகையுடைய விஷயத்துல அவனுக்கு குளறுபடிகள் அமைந்து விட்டால் மற்ற எல்லா விஷயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளும் குளறுபடிகளாக அமைஞ்சிடும், அவனுக்கு நெருக்கடி கூடிரும் என்று சுல்சலா சொல்றாங்க. ஆகவே இந்த தொழுகை விஷயத்தில் அலட்சியத்தை விட்டுவிட்டு எந்த தியாகத்துடைய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றோமோ அந்த தியாக திருநாளுக்கு முன்பாகவே நாம் நமது வாழ்விலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விதித்திருக்கக்கூடிய அந்த தியாகத்தை நமது வாழ்விலே நடைமுறைப்படுத்தி உண்மையான முஸ்லீம்களாக நாம் முஸ்லீமாக மரணிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லீம்களாகவே நீங்கள் அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று சொல்கின்றானே. என்ன அர்த்தம்? யாரை பார்த்து சொல்றான்? நிறைவேற்றான் தொழுகையை விட்டுட்ட, காஃபிர் ஆயிட்ட, அப்ப காஃபிரா நீ மூத்தா போயிட்ட, அப்ப நீ முஸ்லீமாக அல்லாமல் நீ மூத்தா போயிட்ட, அப்ப முஸ்லீமாக அல்லாமல் நீ மூத்தா போயிடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் பல்வேறு இடத்துல சொல்கின்றான். ஆகவே முஸ்லீமாக மரணித்தால்தான் நமக்கு மறுமை வாழ்வு என்பது இனிமையானதாக சுலபமானதாக இலகுவானதாக இருக்கும். அப்படி நம்ம முஸ்லீமாக அல்லாமல் நாம் மரணித்து விட்டு விட்டோம் என்று சொன்னால் வெறுமனே ஜும்மாவை மட்டும் நிறைவேற்றிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் முஸ்லீமாக இருக்க விரும்புகிறேன், வருடத்தில் இரண்டு முறை மட்டும் நான் முஸ்லீமாக இருக்க விரும்புகிறேன் என்கிற நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அது மறுமை நாளிலே நமது நிலைமை என்பது கேலிக்குரியதாக நமக்கு மாறிவிடும், நமது கேள்வியும் கேள்விக்குரியதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அந்த நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றி மறுமை நாளிலே அல்லாஹ் முஸ்லீம்களோடு ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. அப்படிப்பட்ட தியாகமான சிந்தனைகளை நமது உள்ளத்திலே ஆழமாக போதிக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் உருவானாக. அதோடு மற்றொரு அறிவிப்பாக, இந்த வார பெண்கள் பயான் இன்ஷா அல்லாஹ் வரும் ஞாயிற்றுக்கிழமை அசர் முதல் கதவு எண் 29/6 9வது திரு சகோதரி சித்தி ஜுனைதா அவர்கள் வீட்டில் நடைபெறும். ஆகவே அனைத்து பெண்களும் அதிலே கலந்து கொண்டு மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சூனத்திலே சங்கமிக்கக்கூடிய நல்லடியார்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.